தருமபுரியில் குறைந்த விலையில் மின்னணு எலக்ட்ரிக் பைக் மற்றும் கார்கள் சார்ஜ் செய்யும் இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் மின்சார மூன்று சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்க ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். தற்போது தொடக்க நிலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் கார் போன்ற மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் இயந்திரத்தை அறிமுகம் செய்துள்ளனர். இங்கு 20,000 ரூபாய் முதல் 6 கோடி ரூபாய் வரையிலான பல்வேறு வகையிலான சார்ஜ் செய்யும் இயந்திரங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். ஈமன் நிறுவனத்தின் சார்ஜ் செய்யும் இயந்திரம் இந்தியாவிலேயே முதல் முறையாக குறைந்த விலையில் இங்குதான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சார்ஜ் இயந்திரங்கள் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள தேநீர் கடைகள் மளிகை கடைகள் போன்றவற்றில் கூட வைத்து இந்த சார்ஜ் இயந்திரத்தின் மூலம் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கு சார்ஜ் செய்து கொள்ள முடியும். மேலும் சோலார் வசதியுடன் ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டில் அடுத்த ஆண்டில் 20,000 இ சார்ஜ் நிலையங்களை அறிமுகம் செய்யவும் திட்டமிட்டுள்ளனர். இது குறைந்த செலவில் நிரந்தர வருவாயை தரும் என்பதால் தருமபுரி போன்ற வளர்ந்து வரும் பகுதிகளில் அறிமுகம் செய்வதாகவும் இந்தியா முழுவதும் உள்ள சாலைகளில் முக்கிய இடங்களில் 5 கிலோமீட்டருக்கு ஓரிடத்தில் சார்ஜ் செய்யும் நிலையங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.